Royal Romantic. என்னோட பொண்ணுக்கு வந்து பேர் வைக்கிறதுக்காக சாட்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து அவரோட பையனுக்கு வந்து பேர் வச்சுருக்காரு. ஸோ அவரோட ரெஃபரலில் நான் இங்கே வந்தேன். ஸோ இங்கே வரும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணதை வச்சு ஒரு 4 லெட்டர்ஸ் வச்சு நான் இது வரையும் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் 1 வீக்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன். சார் வந்து அதில் ஏதாவது சூஸ் பண்ணி கொடுப்பாரு, இல்லை அதில் ஏதாவது நேம் சஜஸ்ட் பண்ணுவார். ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், ஒருவேளை சார் அதை கேட்பார் அப்படின்னு நான் வந்தேன். பட் இங்கே வந்த பின்னாடி சாரோட எக்ஸ்பிளனேஷன் ஆர் த வே அவங்க வந்து இந்த நியூமராலஜி வந்து பார்க்கறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக போகும்போது வந்து ஒரு மன திருப்தியோடு இருக்கேன் நான். சார் எக்ஸ்பிளைன் பண்ண விதமாக இருக்கட்டும், எனக்கு பல சந்தேகங்கள் இருந்தது, இனிஷியலில் இல்லை பேரில் அதெல்லாம். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கணும், எந்தெந்த இடத்துல எது மாறும், இல்லை எப்படி எப்படி அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறலான்றதை கிளியராக சார் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ டோட்டலி ஐ எம் ஹாப்பி வித் தட். எனக்கு இது செகண்ட் டைம் சாரை இங்கே மீட் பண்ணுறது. ஃபஸ்ட் டைம் என்னோட குழந்தைக்காக இங்கே வந்து சாரை மீட் பண்ணி பேர் நேம் கொடுத்தாரு, சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது பையன் நல்லாயிருக்கான், ஹாப்பியாக இருக்கும். அதனால தான் தம்பியையும் கூப்பிட்டு இங்கே வந்தோம், இங்கே தான் வைக்கணும், சார்ட்டை தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, நாங்களும் செலக்ட் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் பட்டு சாரோட அப்ரோச் தான் கடைசியில் எங்களோட ஆப்ஷனாக இருந்தது. ஹாப்பி அகைன் அண்ட் அகைன் வந்து வரணும், சாரும் அந்த மாதிரி நல்ல பேர் எங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்கணும். அதான் ஓகே. இந்த நியூ ஆஃபீஸை பற்றி சொல்லி ஆகணும். இது இந்த ஆம்பியன்ஸே வந்து அது நீங்கள் வந்தால் தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் எங்கேயும் அந்த மாதிரி ஒரு இடத்த அந்த வைப்ரேஷனை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஒரு அப்படி ஒரு ஒரு நல்ல பிளேஸ். கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஒரு நாள் வந்து விசிட் பண்ணிவிட்டு போகணும். தேங்க்யூ.